அன்பிற்கினிய உலக தமிழ் சொந்தங்களே, புத்தம் புதிய பொலிவுடன் எங்கேயும் எப்பொழுதும் எல்லா பொருட்களும் வாங்க மர்சுகா ஆன்லைன் ஷாப்பிங். எங்களிடம் ஆகூர் தொழிற்சாலையில் நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட தோல் சாதன பொருட்களான காலணிகள், ஷூக்கள், பேக்குகள், பெல்ட்டுகள், மணிப்பர்சுகள், குளிர் சட்டைகள் மற்றும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகளின் அனைத்து வகையான ஆடை வகைகளும் கிடைக்கும். கன்னியாகுமரியில் இயற்கையான முறையில் ரசாயனம் கலக்காமல் தயாரிக்கப்பட்ட சமையல் எண்ணெய் மற்றும் மூலிகை தேங்காய் எண்ணெய் போன்ற அனைத்து வகையான எண்ணெய்களும் கிடைக்கும். கீழ்கண்ட எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்தால் போதும், மொத்தமாகவும் சில்லறையாகவும் உங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும். தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி உண்டு. வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஆதரவளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது மர்சுகா ஆன்லைன் ஷாப்பிங். ஆகிதல் இல்லாஹி அவ்வளன் வசானியா. பகது காலல்லாஹு தஆலா பில் குர்ஆனில் அலீம் வபி மஹ்கமி தன்ஸீலில் கதீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரபமாய வத்துல்லதீன கபரு லவ் கானு முஸ்லிமீன். அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, ஜும்மா வணக்கத்தை நபி வழியில் நிறைவேற்றுவதற்காக நாமெல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். இந்த இனிய நேரத்திலே மரணத்திற்குரிய முன்னேற்பாடுகள் என்கின்ற தலைப்பில் ஏழை இறைவனால் விதிக்கப்பட்டுள்ள மரணத்தை அடையவிருக்கக்கூடிய நாம் அந்த மரணம் நம்மை தழுவுவதற்கு முன்னால் எது போன்ற காரியங்களில் கவனம் செலுத்த வேண்டும், எது போன்ற விஷயங்களிலே எச்சரிக்கை உணர்வை பின்பற்ற வேண்டும் என்பதை நினைவு கூறுவதுதான் இந்த ஜும்மா உரையினுடைய நோக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அவனுடைய இறுதி நேரத்தை மார்க்கம் சொன்ன அடிப்படையில் அமைத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அவன் இந்த உலக வாழ்க்கையிலே இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதிலும் புண்ணியமில்லை, தன்னை முஸ்லிம் என்று அறிவித்ததிலும் புண்ணியமில்லை. காரணம், அந்த அளவிற்கு அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனிலே இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி இருக்கக்கூடிய ஒரு மனிதன் மரணத்திற்கு முன்னால் எது போன்ற காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்கிறான். திருமறை குர்ஆனுடைய 3வது அத்தியாயத்தினுடைய 102வது வசனம், யா அய்யுஹல் லதீனா ஆமனு இத்தக்குல்லாஹ ஹக்க துகாதி. இறைவனை நீங்கள் அஞ்சுகின்ற விதத்திலே அஞ்சி கொள்ளுங்கள். வலா தமூத்துன்ன இல்லா வந்தும் முஸ்லிமோம். நீங்கள் மரணத்தை தழுவுகிற பொழுது முஸ்லீமாகவே அன்று நீங்கள் மரணித்து விட வேண்டாம் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். ஆக ஒரு மனிதன் வாழ்கிற பொழுது இஸ்லாமியனாக வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டான் என்று சொன்னால் அந்த ஆசைப்படக்கூடிய மனிதன் அவனுடைய மரணத்தையும் எப்படித்தான் ஆசைப்படணும்னா, நாம முஸ்லீமா தான் மௌத்தா போனோம், நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மீது தான் மௌத்தா போக வேண்டும் என்று அந்த ஆழமான ஒரு தேடல் இருக்கு பார்த்தீங்களா, முஸ்லீமுக்கு வேணுமா? இன்னொரு வசனத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான், 15வது அத்தியாயத்தினுடைய 2வது வசனம், ருபமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானு முஸ்லிமீன். மறுமை நாளிலே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை தடுவாதவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் நாத்திகர்களாக இருந்தாலும் சரி அல்லது ஆத்தீக கொள்கையில முரண்பட்ட கொள்கையுடையவர்களாக இருந்தாலும் சரி இணை வைப்பாளர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் அனைவருமே மறுமை நாளிலே லவ்கானு முஸ்லிமி, நாமும் இந்த உலக வாழ்க்கையிலே முஸ்லீமாக இருந்திருக்க வேண்டுமே என்று பேராவல் கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். உலக வாழ்க்கையில நாம இன்றைக்கு இந்த சத்திய பிரச்சாரத்தை எடுத்து சொல்லுகிற பொழுது அதை செவிதாழ்த்தி கேட்பதற்கு முன்வராதவன் அல்லது மறுக்கக்கூடியவன்,
மறுமையினால எதுக்கு ஆசைப்படுறானா? நானும் முஸ்லீமாக இருந்திருக்க வேண்டுமே, பேராசைப்படுறானா? இப்படி வந்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய திருமறை குர்ஆனில் சொல்வதற்குரிய காரணம் என்ன? ஒரு மனிதனுக்கு இறைவன் வழங்கிய பாக்கியம்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அதுல எல்லாம் ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஒரு பாக்கியம், ரொம்ப சிறந்த பாக்கியம், ஈடு இணை இல்லாத ஒரு பாக்கியம். இன்னைக்கு நம்மளை வந்து அல்லாஹ் முஸ்லீமா ஆக்கி வச்சிருக்கான் பாத்தீங்களா, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு என்று நாம எந்த விதமான தியாகமும் செஞ்சதே கிடையாது. தியாகத்தினுடைய பொருளே நம்மளுக்கு தெரியாது. ஆக எந்த விதமான பொருள் தியாகமும் இல்லை, உயிர் தியாகமும் இல்லை, மனச்சங்கடமும் ஏற்படவில்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தை நம்மளுக்கு கொடுத்துருக்கான் பாத்தீங்களா. இதை விட ஒரு சிறந்த பாக்கியம் உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. நீங்க பல்லாயிரம் கோடியில கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டி இஸ்லாத்தை இன்னொரு பக்கம் நிப்பாட்டினா அந்த இஸ்லாம் தான் ரொம்ப ரொம்ப உயர்ந்த பாக்கியம். அதனாலதான் மறுமை நாள்ல காபிர்கள் என்ன செய்யறாங்க, நாங்களும் முஸ்லீமாக இருந்திருக்க வேண்டுமே அப்படிங்கிற ஒரு ஆவல் அவர்களிடத்துல இருக்கிறார். இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும், முஸ்லீமாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்னன்னு நம்மளுக்கு விளங்குது. நீ எல்லாம் முஸ்லீமா வாழுங்கிற எப்படி வாழ்றது? அல்லாஹ் சொன்ன அடிப்படையில் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் அது முஸ்லீமான வாழ்க்கை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அடிப்படையிலே ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் அது ஒரு முஸ்லீமனுடைய வாழ்க்கை. பொருள் நம்மளுக்கு விளங்குதில்லை. உலகத்தில் வாழும்போது நீங்க முஸ்லீமாக வாழுங்கன்னா இதுதான் பொருள் நம்மளுக்கு எல்லாம் தெரியுது. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான், வலா தமூத்துன்னு இல்லாவான்னு முஸ்லீமும். ஏற்கனவே சொன்ன வசனத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க மரணிக்கக்கூடிய நேரத்திலையும் முஸ்லீமா இருக்கணும், வாழ்ற நேரத்திலையும் முஸ்லீமா இருக்கணும், மரணிக்கக்கூடிய நேரத்திலையும் முஸ்லீமா இருக்கணும். மரணத்துல எப்படி முஸ்லீமா இருக்கிறது? ஒரு முஸ்லீமனுடைய மரணத்தை எடுத்து பாருங்க, முஸ்லீம் அல்லாதவர்களுடைய மரணத்தையும் பாத்தீங்கன்னா ரெண்டு ஒரே மாதிரிதான் இருக்கு. இதய நோயாளிகளாக இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த சில பேர் மூத்தா போனா முஸ்லீம் அல்லாதவர்கள் அப்படி மூத்தா போத்தானே செய்யறாங்க. வயிற்று வழியில நாம மூத்தா போற மாதிரி அவங்களும் தான் மூத்தா போறாங்க. பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கிறது. முஸ்லீமான மூத்தா போனா நம்ம கண்ணை மூடுறோம், எல்லாத்தினுடைய கண்ணு மூடிதான் இருக்குது, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு திறந்தா இருக்குது, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்லையில. ஆனா அல்லாஹ் என்ன பண்றான்னா, நீங்க முஸ்லீமா தான் மூத்தா போனாங்கிறான். இத்தனை நாட்கள் நாம் என்ன உரைகளை கேட்டிருப்போம்னா, முஸ்லீமாக எப்படி வாழ்றதுன்னு தான் கேட்டிருப்போம், முஸ்லீமாக எப்படி மூத்தா போறது. இதை வந்து என்ன செய்யல, முஸ்லீம் சமுதாயத்துல நிறைய பேர் சரியான முறையில புரிந்து கொள்ளாங்க. சில பேர் வந்து ஒரு குறுகிய வட்டத்தை வச்சிருக்கிறான். என்ன குறுகிய வட்டம்? கலிமா சொல்லி மூத்தா போனா அது முஸ்லீம்னுடைய மூத்து, கலிமா சொல்லாம மூத்தா போனா முஸ்லீம்னுடைய மூத்து இல்ல. இந்த ரெண்டு வழக்கம் தான் நம்ம வச்சிருக்கிறோம். என்ன வச்சிருக்கிறோம், கலிமா சொல்லி மூத்தா போயிட்டான்னு வைங்களேன் அவன் முஸ்லீம், கலிமா சொல்லாம ஒருத்த மூத்தா போயிட்டான் அவன் முஸ்லீம் இல்ல. இப்படி வழங்கி வச்சிருக்கிறோமே இல்லையா? நீ நல்லா சிந்திச்சு பாருங்க, ஒரு மனிதன் வாழ்ற நேரத்துல முஸ்லீமாவே வாழ்றான், அவனுடைய தொழில் ஹலால் அடிப்படையிலே இருக்கிறது, அவனுடைய இல்லறம் அது மார்க்கம் சொன்ன அடிப்படையிலே இருக்கிறது, எல்லா விஷயத்தையும் மார்க்கத்தின் அடிப்படையிலே என்ன செய்யறான், உலகத்துல வாழ்றான், எந்த விதமான தப்பும் அவன் ஈடுபடுறது இல்லை. மூத்தா போற நேரத்துல கலிமா சொல்லல. இப்ப இவன் நிறைய இது போவானா சொல்றதுக்கு போவானா? வாழும் போது இஸ்லாம் சொன்ன அடிப்படையில தான் வாழ்றான், மூத்தா போற நேரத்துல என்ன செய்யல, அவன் வந்து கலிமா சொல்லல. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூழல் கூட ஏற்படுமா இல்லையா? மௌத்துல பல வகைகள் இருக்குல்ல, சில விஷயங்களுக்கு தான் வந்து நம்மளுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். நான் வெளியே நடந்துட்டு இருக்கிறேன், திடீர்னு நாய் போச்சுன்னா கரண்ட் கம்பத்துல அது அங்கு வந்து மேல வந்து நான் கரைஞ்சு போயிட்டேன். கலிமா சொல்றதுக்கே எனக்கு வாய்ப்பு இல்லையில, இப்படி வாய்ப்பு கிடைக்குமா? திடீர் மரணத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா கலிமா சொல்றது கூட வாய்ப்பு இருக்காது. ஆனா அவன் ஈமான்தாரியா வாழ்ந்திருப்பான், அதுக்கு சொல்ல வர்றேன், ஈமான்தாரியாக வாழ்ந்திருப்பான். ஆனா மௌத்து நேரத்துல என்ன ஆகும்னா, அவனுக்கு கலிமா சொல்றது கூட என்ன செஞ்சிருக்காது, வாய்ப்பு கிடைத்திருக்காது.
நம்ம எத்தனை பேர் கேள்விப்படுறோமா இல்லையா? ஜும்மாவுக்கு வந்தாரு, பயான கேட்டிருந்தா, திடீர்னு பார்த்தா சரிஞ்சிட்டாரு. மரணம் இப்படி எல்லாம் வரதானே செய்யுது. அப்ப அந்த இடத்துல அவர் களிமா சொல்றதுக்குள்ள வாய்ப்பே ஏற்படல பாருங்க. இப்ப இவர் சொல்றது போவாரா, நரகத்துக்கு போவாரா? திடீர் மரணம் இருக்கு பாத்தீங்களா? அதனாலதான் இந்த திடீர் மரணத்தை விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, நம்மளுக்கு போதனை பண்ணியிருக்கிறாங்க. அல் மௌத்துல் ஃபஜா, திடீரென்று ஏற்படக்கூடிய அந்த மரணம் இருக்கு பாத்தீங்களா, அந்த மரணத்தை பொறுத்த வரைக்கும் அகதத்த ஆசிபின், கெட்டவர்களுக்கு அது வந்து ஒரு துரதிருஷ்டவசமான மரணம். திடீர்னு மரணமாகி போச்சு, திடீர்னு டக்குன்னு முழுந்துட்டோம், அப்படியெல்லாம் நம்ம பார்க்கத்தான செய்யறோம். இதன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிற பொழுது இது வந்து ஒரு துரதிருஷ்டவசமானது. யாருக்குன்னா கெட்டவனு, கெட்டவனை பொறுத்த வரைக்கும் திடீர்னு ஏற்படக்கூடிய மரணம் இருக்கு பாத்தீங்களா, அது துரதிருஷ்டவசமானது. ஏன் இப்படி சொல்றாங்க? இதுல இன்னொன்னு நீங்க நல்லா புரிந்து கொள்ளணும், அதான் மௌத்துல இது நல்ல மௌத்து, இது கெட்ட மௌத்துங்கிறதெல்லாம் கிடையாது. வெள்ளிக்கிழமை நல்ல வேலை, வெள்ளிக்கிழமை மௌத்தா போன ஒரு நல்ல நல்ல மௌத்தா போயிட்டாரு. இந்த வெள்ளிக்கிழமை கந்தசாமி தான் மௌத்தா போயிருப்பான், அப்படித்தானே? அப்ப வெள்ளிக்கிழமை மௌத்தானா நல்ல மௌத்து? ஹஜ்ஜுக்கு போன இடத்துல மௌத்தா போயிட்டாரு, அதனால நல்ல மௌத்து. நல்ல மௌத்துக்கு நம்ம என்ன விலங்கி வச்சிருக்கிறோம், சூழல்களை எல்லாம் என்ன செஞ்சிருக்கிறோம், இந்த சூழல்ல மூத்தா போனா நல்ல மூத்து, அந்த சூழல்ல மூத்தா போனா நல்ல மூத்து, பள்ளிவாசல்ல மூத்தார் அப்படின்னு நம்ம பாக்குறோம்ல. சஜிதாவிலேயே ஒரு ஆள் கிடந்தான் நல்ல மூத்து, அவரு அந்த வாரத்துக்கு ஒரு தடவை வந்து சஜிதால மூத்தா போயிருப்பார். இந்த தொடர்ந்து ஒருத்த தொழுதுட்டு இருப்பான் பாத்தீங்களா, அவனுக்கு அப்படி மூத்து வராது. இது நல்ல மூத்து, அது கெட்ட மூத்து. இப்படி எல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தில் அப்படி சொல்லப்பட்டிருக்கா. நல்ல மூத்துக்கு வந்து இந்த இடத்தை பார்த்து, அதே மாதிரி அந்த சூழ்நிலைகளை பார்த்து இவர் வந்து அந்த முறையில் அவர் பாதிப்பு ஏற்பட்டு மூத்தா போனார், அதனால கெட்ட மூத்து. இப்படி எல்லாம் இருக்கா? இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் போயிட்டு இருக்கும்போது என் மேலே கரண்ட் கம்பம் விழுந்து நான் மூத்தா போயிட்டேன். அஜரத்தோட நிலைமையை பார்த்தீங்களா, ஜும்மாவெல்லாம் பண்ணார், போகும்போது கரண்டு கம்பம் விழுந்து அவருடைய மூத்து எவ்வளோ ஆகாவளி ஆகி போச்சு, ரொம்ப மோசமாக மூத்தா போயிட்டாருங்கிற இருக்க இல்லையா? அது இப்படி தான் நம்ம விலகி வச்சிருக்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒருவனுடைய இறுதி நிலை இருக்கு பாருங்க, அது நல்லா இருந்தா நல்ல மௌத்து, ஈமான் இருந்தா நல்ல மௌத்தாலாம். ஈமான் இருக்கா, தெளிவா இருக்கா? ஈமான் லேபிள் இருக்கக்கூடாது, லேபிள்ல ஈமான் இருக்கிறத சொல்லல, உள்ளளவுல ஈமான் இருக்குல்ல, மரணிக்கக்கூடிய நேரத்துல அந்த உள்ளத்துல ஈமான் சரியா இருந்தா நல்ல மௌத்து, உள்ளத்துல சரியில்லைன்னா கெட்ட மௌத்து. இது ஒண்ணுதானே தவிர சூழ்நிலைகளை எல்லாம் வச்சு என்ன செய்யக்கூடாது, இதனால இது நல்ல மௌத்து, அதனால அது கெட்ட மௌத்து நல்லா சொல்லக்கூடாது. எதுக்கு சொல்ல வரேன்னு கேட்டா, இது திடீர் மரணத்தை விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் பாதுகாப்பு தேடக்கூடிய வேதத்தை நம்மளுக்கு போதனை பண்ணாங்க. மூமீன்களுக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா மூமினா தானே மௌத்தா போனா, அதனாலதான் ராஹத்தல்லில் மூமினுங்கிறாங்க ரசூல்லா. திடீர்னு ஏற்படக்கூடிய மரணம் மூமீனுக்கு வந்து அது வந்து ராஹத்து, அந்த சக்ராத்து ஹாலெல்லாம் இல்லாம ஒரு வாரம் இழுத்து தள்ளாம டக்குன்னு போயிடுறோம் பாத்தீங்களா, அது மூமீன்களை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ராகத்துங்கிறாங்க. யாருக்கு வந்து அது முசீபத்தாக அமையும்னு கேட்டா, யார் கெட்டவனா இருக்கிறான அவன் முசீபத்தாய், ஏன் திருந்துறதுக்குள்ள வாய்ப்பு இல்ல. ஒரு வாரமா படுக்கையிலே கிடக்குறீங்க, அப்ப நம்ம இயற்கையாகவே நம்மளுக்கு வந்துடும் அந்த எண்ணம் எல்லாம். இத்தனை நாள் நம்ம கடைக்கு போயிருப்போம், ஜாலியா சுத்திட்டு இருப்போம், நடக்க முடியல, இருமிட்டே இருக்கிறோம், நம்மளுக்கு இயல்பாகவே அந்த அச்சம் வரும். அந்த நேரம் பார்த்து பக்கத்து வீட்டில் ஒருத்தன் மொத்தா போயிட்டான்னீங்களே, அடுத்து மலக்கு நம்ம வீடு தான் வேலை முடிவு பண்ணிடுவோம். அடுத்து மலக்கனுடைய வேலை என்னது, மலக்கன் மோத்து நம்ம வீட்டுக்கு தான் வரப்போறாருன்னு அவனுடைய உள்ள அப்படி பதறும். அப்ப என்ன ஆகும், செஞ்ச பாவத்துக்கெல்லாம் மன்னிப்பு கேட்பான்ல, தௌவா செய்வானே இல்லையா? அப்ப ஒருவனுடைய தொண்டை குழியை உயிர் வந்து அடையக்கூடிய சூழல் வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்யறான், அவருடைய தௌவாவை ஏற்றுக்கொள்கிறான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு யதார்த்தமாக ஒரு நோயில இந்த மாதிரி மோதா போறவனுக்கு இவ்வளவு வாய்ப்பு இருக்கு பாத்தீங்களா, திடீர் மரணமானவனுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அதனாலதான் என்ன செய்யறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திடீர் மரணத்தை பத்தி இப்படிப்பட்ட வாக்கியத்தை நமக்கு சொல்லி காட்டுறாங்க. ஹதீஸ்களை வல்லுநர்கள் இருக்கிறாங்கல்ல, அதுல சில நபர்கள் செஞ்ச துவாவை கூட பதிவு வச்சிருக்கிறாங்க. எப்படி, அல்லாஹும்ம இன்னி அகாபல் மௌத அலா ஃபலா,
இறைவா உன்னை மறந்திருக்கக்கூடிய சூழலில் என்னுடைய மரணத்தை ஏற்படுத்தி விடாதே. ஏன்னா மற்ற சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் மரணங்கிறது முடிவுரை, முஸ்லீம் சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் மரணங்கிறது துவக்க உரை. விளங்குதே இல்லையா உங்களுக்கு? மத்த மண்ணோட மண்ணாயிட்ட முடிஞ்சு போச்சுன்னு அவனுடைய நினைப்பு. மூமியினை பொறுத்த வரைக்கும் நாம மரணிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுடைய பயணமே ஆரம்பிக்குது. அதனாலதான் அவங்க என்ன சொல்றாங்க, அல்லாஹும்ம இன்னி அஹாஃபல் மௌத் அலா ஃபுலா வஅலா மாஸியா, பாவம் செய்யக்கூடிய நிலையிலேயே எனக்கு மௌத் வந்துடக்கூடாது. இதெல்லாம் நம்ம பாதுகாப்பு தேடணும். என்ன டைமா குறிச்சு வச்சிருக்குது உங்களுக்கு, ஒரு வாரம் இவருக்கு, இன்னும் 2 வருஷம் இவருக்கு, இன்னும் 7 வருஷம் இருக்குன்னு டைமா குறிச்சு வச்சிருக்குது. போதனைகளை பொறுத்த வரைக்கும் செவியில மாத்திரம் அதை ஏற்றக்கூடாது. செவியில போய் உள்ளத்துல இறங்கணுமா இல்லையா? அந்த உள்ளத்திலிருந்து நடைமுறையில வரணுமா இல்லையா? நாம எத்தனை தடவை அல்லாஹ்விடத்துல துவா கேட்டிருப்போம், வருமானம் பெருகுவதற்கு, உடல் ஆரோக்கியம் வருவதற்கு, இப்படி எல்லாம் துவா செஞ்சிருக்கிறோமா? இன்னைக்கு அப்படி செஞ்சாகணுமே. இன்னைக்கு நம்மளுடைய நேரமே டைம் பாஸ்ல தானே அதிகமா போயிட்டு இருக்கிறது. எத்தனையோ மரணங்களை பாக்குறீங்களா, பயான்களையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ரூம் பூட்டி கிடக்குது, நல்ல கதவை தட்டுறான், துறக்கல, திடீர்னு உடச்சி உள்ள போறாங்க ஆள் மௌத்து. அவர் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சி மோசமானது, அது ஓடிட்டு இருக்கு. பார்த்தவன் மௌத்தா போயிட்டான், அவன் பார்த்த காட்சி ஓடிட்டு இருக்கு. அப்ப இவனுடைய லாஸ் நேரம் எப்படி இருக்குன்னு பாருங்க. சினிமா தியேட்டருக்கு போறான், சினிமாவை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே மௌத்தாயிட்டான்னா என்ன ரசூலா? அதையும் சேர்த்தானே சொல்றாங்க, ஒரு மனிதன் மோசமான ஒழுக்கக்கேடான காரியத்தில் இருக்கிற நேரத்தில் அவன் மூமினா இருக்க மாட்டான். திருடுற நேரத்தில் ஒருத்தர் மூமினா இருப்பானா? இருக்க மாட்டான். அந்த நேரத்தில் இந்த இது வந்துருச்சுன்னு வைங்களேன். அப்ப நம்ம இத்தனை வருஷம், 50 வருஷம் வாழ்ந்தது, 70 வருஷம் வாழ்ந்தது எல்லாமே நாசமானது தானே. இந்த அச்ச உணர்வு நம்மளுக்கு ஏன் வரமாட்டேங்குது? ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம்? களிமா சொன்னா நம்ம முஸ்லிமான போது நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம்ல, களிமா சொல்லணும். அதை நம்ம மறுக்கக்கூடிய விஷயத்தை நம்ம சொல்லலை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லத்தானே செஞ்சாங்க, லக்கினும் மௌத்தாக்கும், மௌத்தா போகக்கூடிய நிலையில இருப்பாங்களே, சக்கராத்து ஹாலில் இருப்பாங்களே, அவர்களுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள், சொல்லி கொடுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறத நீங்க சொல்லுங்க. ஏன்னா யாருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ்வாக இருக்கிறதோ அவர்கள் சுவனத்திற்கு செல்வார்கள் ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. அது முஸ்லீமாக மௌத்தா போறதுக்குள்ள நிபந்தனை இல்லை. நல்லா விளங்கிக்கலாம், நிபந்தனைங்கிறது வேற, சிறப்புங்கிறது வேற. நம்ம தப்பா விளங்கி வச்சிருக்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்லி மௌத்தா போனாதான் சொர்க்கம் கிடைக்கும் நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம். அப்படி இல்லை ஹதீஸ். ஹதீஸ்ல என்ன இருக்குது? யாருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்கிறதோ அவர்களுக்கு சொர்க்கம் உறுதினாங்க ரசூலுல்லாஹ். இதை ரசூலுல்லாஹ் அடிக்கடி என்ன செய்வாங்க, படிக்கத்தான் செய்வாங்க. ஏன்? அவர்களுடைய மரண நேரத்தில், சொல்ல போனா இந்த சக்கராத்து நேரத்தில் என்ன படிச்சாங்க? இதையும் படிச்சாங்க. அதுபோக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை செஞ்சுட்டே இருப்பாங்க, அல்லாஹும் மஃபிர்லி. இதெல்லாம் வந்து நம்ம மொபைலில் எழுதி வச்சு என்ன செய்யணும், இதுக்கெல்லாம் நம்ம குறிப்பு எடுக்கணும். ஜும்மாங்கிறது வந்து அதுக்காக வேண்டி உள்ளதான். ஏன்னா ஒவ்வொரு ஆளும் நம்ம மரணத்தை தழுவுத்தானே போகிறோம். அல்லாஹும் மஃபிர்லி ரசூல்லா கேட்ட துவா, இறைவா என்னை மன்னிப்பாயா. அங்க பாவம் மன்னிக்கப்பட்டால் தான் கேட்கிறாங்க, வர்ஹம்னி எனக்கு அருள் செய்வாயாக, வால்ஹக்கினி பிர்ரஃபீகில் ஆலா உயர்ந்த நண்பனோடு என்னை சேர்த்துவாயாக. இதை சொன்னாங்க ரசூல் அம்மா போயிட்டாங்க. தாயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்லாம் சொல்றாங்க, ரசூல்லா கலிமாவும் சொல்றாங்க, இந்த துவாவையும் படிக்கிறாங்க. என்ன துவா? இறைவா என்னுடைய பாவத்தை நீ மன்னித்துக்கொள், எனக்கு கருணை செய்வாயாக. சத்தம் போட்டி இல்லை, அவங்க நெஞ்சில மார்புல சாயல் கொண்டு இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய வாயில் இந்த முணுமுணுப்பு கேட்குது. அந்த நேரத்தில் தான் ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, இறைவா என்னை மன்னித்து விடு, என் பாவத்தை மன்னிச்சிரு, எனக்கு கருணை செய்வாயாக, வால்ஹக்கினி பிர்ரஃபீகில் ஆலா. இந்த வார்த்தை நல்லா மனப்பாடம் பண்ணி, வால்ஹக்கினி பிர்ரஃபீகில் ஆலா, உயர்ந்த என்னுடைய நண்பனோடு. அல்லாஹ் தான் நண்பேங்கிறான். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஃப்ரெண்டு யாரு? அல்லாஹ் தான். அதான் ரஃபீக்குங்கிறது, ரஃபீக்கில் ஆலா, சப்பி இஸ்ம ரஃபீக்கில் ஆலான்னு படிக்கிறீங்கல்ல, அதான் இது. அப்போ ஆலானா உயர்ந்தது, உயர்ந்த நண்பன் உன்னோட என்ன சேர்த்து. இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்களே இல்லையா, துவா கேட்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம என்னைக்கு மனப்பாடம் பண்ணுறது?
என்னைக்கு மனப்பாடம் பண்றதுங்கிற வாழ்நாள நாசமாகிறது 50 வருஷமா இந்த அடிப்படை கூட தெரியலையேங்க. அடிப்படை எண்ணத்தை நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கிறோம். தாப்ப மூத்தா போனா தாப்பனை எப்படி குளிப்பாடுறதுன்னு ஒரு மகனுக்கு தெரியலன்னா இவன் என்ன மகன்? நீ என்னத்தை வளர்த்தி வச்சுட்டு போன இவன? ஓம்பாடிய கழுவுறதுக்கு யாரோ ஒரு ஆளை கூப்பிடுறான். ஏன் மகன் நான் மூத்தா போயிட்டு அவன் என்ன பண்றான்? ஊரெல்லாம் எங்க பாப்பா மூத்தா போயிட்டாரு, வந்து அடி கழுவுங்க அடி கழுவுங்கிறார். ஏன் நீ என்ன ஓ தாப்பனாருக்கு நீ இது கூட செய்ய அந்த அளவு கூட உனக்கு வக்கு கிடையாது, அந்த அளவு கூட நீ மார்க்கம் படிக்கல, அல்லது உனக்கு அந்த அளவு கூட மார்க்கத்தை சொல்லி தர முடி போலையா? பாக்கிறமே இல்லையா? தாப்பனார கொண்டு போய் பள்ளிவாசல வச்சாச்சு. எப்படி ஜனாசாவுக்கு எப்படி ஓதறது? மகன் என்னமோ தகப்பனுக்கு மட்டும்தான் அந்த மௌத்து வர்ற மாதிரியும், அதனால இவர் அசால்ட்டா இருந்த மாதிரியும், ஜனாசா தொழுகிய தகப்பனுக்கு மகன் தொழு வைக்கணுமே, இது ஒரு இறுதி கடமை தானுங்க. இந்த ஒரு திறனை வளர்த்தியவர்கள் ஒவ்வொரு ஊரிலும் எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு கேட்டு பாருங்க. ரெண்டாவது, முதல்ல உன் குடும்பத்தை கேட்டு பார். என் குடும்பத்தை நான் கேட்டு பார்க்கறேன். மரண சிந்தனையே இல்லாம இருக்கு. மரண சிந்தனை, மரண சிந்தனை, மரண சிந்தனை, இந்த வார்த்தை இல்லை. மரணத்துக்கு முன்னாடி இது மாதிரியான ஏற்பாடுகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யணும். இதுதான் முன்னேற்பாடு. இந்த மாதிரியான முன்னேற்பாடுகளை பண்ணி நம்ம மௌத்தானு வைங்களேன், முஸ்லிமான மரணம். இங்க என்ன கணவன் மௌத்தா போயிடுறாரு, போயாச்சே போயாச்சே மனைவி, அவளுக்கு அப்பதான் திடுதிப்புன்னு என்னது அப்படி புருஷ மௌத்தா போய் மனைவிக்கு மெண்டலே ஆகி போச்சு, மகன் மௌத்தா போய் அம்மாவுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சி போச்சு. எப்படி ஒரு முஸ்லீமுக்கு பைத்தியம் பிடிக்கலாம்? ஒரு மோமினுக்கு எப்படி மனநோய் பிடிக்கலாங்கிற? நீ எந்த மார்க்கத்தில் உட்கார்ந்துருக்கிற? கற்பனையில உருவான மார்க்கத்தில் உட்கார்ந்துருக்கிறியா? யாருடைய மார்க்கம்? அல்லாஹ்வுடைய மார்க்கம் இல்லையாது. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை சரியான முறையில படித்து அதை சரியான முறையில போதனை செய்திருந்தார். கணவன் மௌத்தா போற நேரத்தில் மனைவி அப்படி இடி விழுந்து உட்கார்ந்திருப்பாளா? இல்ல இவன் தான் உட்கார்ந்திருப்பானா? புருஷன் உட்கார்ந்திருப்பானா? மகன் உட்கார்ந்திருப்பானா? வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் உட்பட இதை நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். சும்மா படிப்பு படிப்புன்னு உலக மோகத்திலே சுத்திட்டு இருக்க கூடாது. உலகத்திலிருந்து இன்ஜினியர் பட்டம் அந்த பட்டம்னாலும் அல்லாஹ் உடத்துல என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைச்சிடுமா? கல்வியை படிச்சாங்க நன்மை கிடைக்குமே தவிர அதனால சொர்க்கமா தூக்கி அல்லாஹ் கொடுக்க போறா? இதெல்லாம் அடிப்படை பாடம் வச்சா இல்லையா? மனதைரியத்தை ஊட்டி நீ வளர்த்த வேணாமா அவன் மனைவிக்கு? நான் போனா என்ன? எனக்கு முன்னாடி உன்னை யாரு பார்த்தா? அப்ப அல்ல என்ன பண்ணா? தகப்பேங்கிற ஒரு பொறுப்பாளியை கொடுத்துருந்தான், அதுக்கப்புறம் கணவேங்கிற பொறுப்பாளி. நான் போனா? நான் தானா மூத்தா போறான்? அல்லாவா மூத்தா போறான்? அவன் ஹையும் இல்லாம லாயமோ அப்படின்னு சொல்லி அந்த ஈமானிய உரத்தை, ஈமானிய அழுத்தத்தை குடும்பத்துக்கு போதனை செய்யணுமா இல்லையா? மனைவியிட்ட போதனை பண்ணணும், பிள்ளை குட்டிகளுக்கு நம்ம போதனை பண்ணணுமா இல்லையா? இந்த போதனை எல்லாம் என்னது இருக்கு? அதனால இது மாதிரியான அடிப்படையான விஷயங்கள் இருக்கு பாத்தீங்களா, இதை நாமளும் படிச்சு நம்மளுடைய சந்ததிகளுக்கும் சொல்லணும். அதே மாதிரி மரணத்திற்குரிய முன்னேற்பாடு என்ன? புது புது விஷயம் இல்லை. அல்லதே கலக்கல் மௌத்த வல் ஹயாத்த எவ்வளவுக்கும் ஐயக்கும் அசன் அமலம். உங்களுக்கு நம்ம ரூஹை கொடுத்ததும் சரி, மரணத்தை கொடுக்கறதும் சரி, எதுக்கு? நல்ல அமல்களை செய்வதற்கு. இதுக்கு தானே வாழ்க்கை. வாழ்க்கைங்கிறது எதுக்கு? நல்ல அமலை செய்யறது. நல்ல அமலை செய்யறதா இருந்தால் ஆரோக்கியம் வேணும், சாப்பிடணும், அதுதான் போய் உலகம். சாப்பிடணுமா இல்லையா? உன்ன பலவிதமான ஆசைகளோடு என்ன செஞ்சிருக்க படைச்சிருக்கேன், குடும்ப வாழ்க்கை, அது தப்பு இல்லை. ஆனா உன்னுடைய லட்சியம் என்ன? அமல்கள் ஈடுபடுறதுன்னு சொல்ல சொன்னாங்களா இல்லையா? இது சும்மா மட்டும் இல்லைனா ஊர்ல எத்தனை முஸ்லீம் இருக்கான்னு யாருக்குமே தெரியாது. விளங்குது அவங்களுக்கு? சும்மா மாத்திரம் இல்லை என்று சொன்னால் பல ஊரினுடைய நிலைமை என்ன? அங்க முஸ்லீம்கள் எத்தனை பேர் இருக்காங்க கூட தெரியாது. நாம விளங்கி வச்சது ஜும்மாங்கிறது இபாதத், அவ்வளவுதான். இது ஒண்ணுதானா? திக்ரி இபாதத் இல்லையா? திக்ரி இபாதத் இல்லையா? எல்லாமே புத்தகத்துல அடுக்கி வைக்கிறது மட்டும்தானா? நீ வீட்டுக்குள்ள போகும்போது என்ன துவா போதனை? அது ஒரு அமல் தானே.
வீட்டை விட்டு வெளியே வரும்போது என்னதுவா போதனை? நீ இங்க வரும்போது யூரின் போயிட்டு வந்தீங்க, என்ன ஓதிக்கு உள்ள போன, என்ன ஓதிக்கு வெளியே வந்த, பள்ளிவாசல் மூலம் நுழையும் போது என்னத்தை ஓதனை? எதுலையுமே ஈடுபாடு இல்லைன்னா என்ன கருத்தம்? ஆனா நம்ம என்ன அப்படி ஜிஹாதும் பேசிட்டு இருக்கிறது, அது அது ஓரமாவை இது என்னது அடிப்படை? ஜிஹாதுக்கு பல முயற்சிகள் வேணும், அதற்குரிய சூழல் வேணும். இது என்ன? படுக்கிற நேரத்தில் ஓதுறதுவா, எதிர்க்கிற நேரத்தில், இதெல்லாம் ஒரு இபாதத்தானுங்க. அப்ப இபாதத்தில் நம்ம அதுக்கு ஒரு குறுகிய வட்டத்தை போட்டு என்ன செஞ்சிருக்கிறோம், நாம அதை விளைய வச்சிருக்கிறோம். அதனால இந்த இபாதத்தினுடைய விஷயத்துல என்ன செய்யணும், நாம் அதிகமதிகமாக கவனம் செலுத்தணும். இபாதத்தினா என்ன? நம்மளுடைய சிந்தனை எல்லாம் இறைவனை நோக்கி, அதுக்கு பேர் தான் இபாதத்துங்கிறது. இபாதத்தினா நல்லா விளங்கிக்கணும். ஒரு கட்டை எடுத்து நான் படிக்கிறேன், இதுக்கு பேர் இபாதத்தா? குரான் எடுத்து படிச்சா இபாதம். ஒரு கட்டை இருக்கீங்க படிச்சுட்டு, இதுக்கு பேர் இபாதத்தா கல்வியா? எதுல நம்ம கவனம் செலுத்தணும்? அப்ப நம்ம அந்த திக்ரு செய்யறது இல்ல, திக்ரு பண்றது இல்ல. பழைய கால வீடுகள் எல்லாம் பாத்தீங்களா இல்லையா, மாதிரிமான குரான் ஓதனாங்களே. இன்னைக்கு என்ன நிலைமை போயிட்டு இருக்குது? உன் மகனை கொண்டு போய் நரகத்துல தள்ளுவதற்குரிய அத்தனை மோசமான, மகளை தள்ளுவதற்குரிய அத்தனை வழிகேடு இருக்கிறது. அப்ப எவ்வளவு எச்சரிக்கையோட இருக்கணும், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமே இல்லையா இதெல்லாம். அதனால நல்லா நீங்க புரிந்து கொள்ளுங்கள், மரணத்துக்கு முன்னாடி நம்மனால் இயன்ற இபாதத்துக்களை நம்ம அதிகமா செய்யணும். ஒண்ணு இல்ல, இப்ப ஒரு மாசம் ஆச்சு, ரெண்டு மாசம் ஆகி போச்சா, இந்த ரெண்டு மாசத்துல இன்னைக்கு நான் தஹஜ்ஜத் தொழுவேன் சொல்ல முடியுமா? இந்த ரெண்டு மாசத்துல, கடந்து போன ரெண்டு மாசத்துல, ஆமா நம்ம இந்த ரெண்டு மாசத்துல அன்னைக்கு நம்ம தஹஜ்ஜத் தொழ சொல்ல முடியுமா? ஒரு தடவை, ஒரு தடவை அப்படி சொல்ல முடியுமா? இந்த மாசத்துல மூணு நாள் நோன்பு, போன மாசம் மூணு நாள் நோன்பு வச்சேன், இல்ல ஒரே ஒரு நோன்பாவது வச்சேன் சொல்ல முடியுமா? யோசிச்சு பாருங்கப்போ, நம்ம மேல நம்மளுக்கே வருத்தம். நம்ம என்னமோ ஈமான்ல பயங்கரனால நம்ம பேசிட்டு இருக்கிறோம், ஈமான்ல பத்து மார்க் கூட வாங்கல, பத்து மார்க். இதுல என்ன சாத்தியப்படுற நேரத்துல செயல்முறைப்படுத்துறது இல்லை, சாத்தியம் இல்லாத கற்பனை பண்ணிட்டு இருக்கிறது. ரமலானுக்கு 52 நாட்கள் தான் உள்ளன, ரமலானுக்கு 50 நாட்கள் தான் உள்ளன. இவன் என்னமோ அறிவிப்பாளராக வச்ச மாதிரி, இது சொல்லலைன்னா அது வராது, அது அப்படி நாள் அப்படி எண்ணி விடுறாரு. அந்த நாள் இந்த நாள் அந்த திரைப்படம் வருகிறது, என்னது ரமலானுக்குன்னா என்னது, வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுறது கும்பாபிஷேகமா? அது ரமலான்னா என்னங்க? ரமலான் யாருக்கு? ரமலானுக்கு போனஸ், வழக்கமா வேலை பண்றான் பாத்தீங்களா, அவனுக்கு போனஸ் கொடுப்பீங்க. திடீர்னு வந்து எனக்கு போனஸ் கொடுன்னு ஒருத்தர் கேட்கறான், உனக்கு என்ன போனஸ்? நீ யாரு முதல்ல கேப்பமா இல்லையா? மனம் திருந்து ரமலான்ல இருந்து ஆரம்பிச்சானா பரவாயில்ல, இது என்ன வருஷக்கான வருஷம் வருஷம் என்ன செய்யறது? ரமலான் ரமலான் ரமலான். அதனாலதான் அந்த எண்ணமும் அதோட செத்து போயிடும். ரமலான்ல ஆர்வத்தோட தோக்குறாங்களா, பெருநாள்ல கபூர்ல அவன் அவனை அடக்கம் பண்ணிட்டு போயிடறான். இவன் கபூருக்கு போறான் முன்னாடி, அவன் அடக்கம் பண்ணிட்டு போயிடும், பாக்குறமே இல்லையா? அதனால இந்த இபாதத்துகள் இருக்குல்ல, அதனாலதான் குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா வல்லதீன ஆமனு வாமிலு சாலிஹாத், எந்த இடத்துலையெல்லாம் அல்லாஹ் ஈமான சொல்றானோ அந்த இடத்துல எல்லாம் அல்லாஹ் அமல சொல்லுவோம். குர்ஆன் நீங்க படிச்சு பாருங்களேன், ஈமான் சொல்லி எங்க எல்லாம் வருதோ அதுக்கு பக்கத்திலே அல்லாஹ் சொல்லுவான் அமிலு சாலிஹார், நல்ல அமல் பண்ண. ஈமானோட நிறுத்திக்காத, அது மூமினுடைய மரணத்துல சேராது, அமலையும் தெரியும் சொல்றானா இல்லையா? அல்லாஹ் சஹாபாக்கள் அப்படி நடந்தாங்களா இல்லையா? அதே மாதிரி ஈமானுடைய முன்னேற்பாடுகள்ல நம்ம நன்மையை சம்பாதிக்கிறோம் பார்த்தீங்களா? எதுக்கு சம்பாதிக்கிறோம்? மறுநில பயன் தரணுங்கிறதுக்கு தான் நன்மை சம்பாதிக்கிறது. காலையில் போறீங்க 9 மணிக்கு கிடைக்கும், 9 மணி முடியும் நைட்டு முடியும் வேலை, பணத்தை என்றீங்க பேக்கில் வைக்கிறீங்க, வீட்டில் பாதுகாப்பாக கொண்டு வந்து வைப்பீங்க, அதுதானே, அதுக்கு தான் சம்பாதிக்கிறது. அப்போ 9 மணி நேரம் அங்கே சம்பாரிச்சுட்டு வர்ற வழியில் எங்கேயாவது பணத்தை தொலைச்சிடுறோம். இதனால் என்ன நன்மை? உழைச்சு நன்மை இல்லை. அதே மாதிரி தான் இஸ்லாம் என்ன சொல்லுது, அமல்களை பண்ணுறீங்க ஓரளவு தான் பண்ணுறீங்க, அந்த அமலையாவது காப்பாற்றுங்க. நன்மையை சே காப்பாற்றணுமா இல்லையா? இன்றைக்கி நம்ம நன்மையை காப்பாற்றணுமா? நாம் எல்லாருமே என்ன நினைக்கிறோன்னா, அல்லாவுக்கு நல்லவனாக இருக்கணும்,
உன் மாமியாவுக்கு நீ நல்லவளா இருக்க வேண்டாம். அப்படியா? அல்லாவுக்கு மட்டுமா நம்ம நல்லவனா இருக்கணும்? என் நண்பனுக்கு நான் நல்லவனா இருக்கணுமே? இந்த சிந்தனையே வரல. இந்த சிந்தனை வந்தா நம்ம எல்லாத்தையும் யோசிப்போமா இல்லையாங்க? ஏன்னா ரசூலுல்லா சொல்றாங்களா இல்லையா, அவ்வளவுமா யுஸ்அலுல் அப்து யௌமல் கியாமா, கியாமத்து நாளையில அல்லாஹ் முதல் முதல்ல மனிதனுடைய விஷயத்துல விசாரிக்கிறது என்னது? திமா, ரத்த சம்பந்தப்பட்டது. ஒரு மனிதனுக்கு ஒரு நாள் தீங்கு ஏற்பட்டிருக்க கூடாது, உன்னை பத்தி அவன் தப்பா சொல்லக்கூடாது, உன்னை பத்தி அவன் வெறுப்போட இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்மள்ட்ட இதெல்லாம் இருக்குதா? அவன் அசர் மைதானத்துல அல்லாஹ்வுடைய கேள்விக்கு பதில் சொல்லணும்னு நினைக்கிறான், சொர்க்கத்தில் போறோம்னு நினைக்கிறான், இதெல்லாம் நம்மள்ட்ட இருக்குதா? முதல்ல நல்லா விளங்கிங்க. ஒவ்வொரு உறவுக்கு தகப்பனிடத்துல மகனை பத்தி அல்லாஹ் கேட்பான், மகன்கிட்ட தகப்பனை பத்தி அல்லாஹ் கேட்பான், மாமியார்கிட்ட மருமகளை பத்தி கேட்பான், மருமகன்கிட்ட மாமியாவை பத்தி கேட்பான், பள்ளிவாசல் நிர்வாகிகள்கிட்ட அங்க உள்ள அந்த ஜமாத்தை பத்தி கேட்பான், உறுப்பினர்கள்ட்ட அந்த நிர்வாகிகளை பத்தி கேட்பான். தப்பிக்கலானா பாக்குற நீ? சும்மா தசமி மணி வச்சு நாலு உருட்டு உருட்டிட்டு போலாம்னா எல்லாத்த பத்தி அல்லாஹ் கேட்பானா இல்லையா? நம்ம எப்படி நடக்கிறோம்? குறிப்பா பண விஷயத்திலே எப்படி நடக்கிறோம்? அதாவது இந்த சுகதாவா இருந்தால் கூட உயிரை தியாகம் பண்றாங்கல்ல, அவன் கடனை வச்சு மூத்தா போனா கூட அவனுடைய வெற்றி பாலாயிரு. ரசூல சொன்னாங்களே இல்லையா, அந்த கடையில இன்னும் கடன் வச்சுட்டு இருக்கேன், பாக்கெட்ல எவ்வளவு இருக்கு? 500 ரூபா இருக்கா இல்லையா? நேற்று 50 ரூபாய் தானே சாயந்தரம் வாங்கினேன், ஏன் கொடுக்கல? அது ஏங்கிற அது என்னத்துக்கு? அது தேவைக்கு போய் கடன் வாங்குறது வேறங்க, சும்மா கொடுக்குற மட்டையெல்லாம் வாங்கி வாங்கி வச்சுக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, எப்படி சொல்றாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மா ஹக்கு இப்ராஹிம் முஸ்லிமின் லஹு ஷய்யுன் யுரீது அன் யூஸா ஃபீஹி யபீது லைலத்தைனி. ஏதாவது ஒண்ணு நீங்க நாடிட்டீங்க, அல்லது யாராவது உங்கள்ட்ட ஒரு பொருளை கொடுத்துருக்கிறாங்க, ஏதாவது ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்கிறீங்க, ரெண்டு நாள் நீங்க அசால்ட்டா இருக்கலாம், ரெண்டு நாள் அசால்ட்டா இருக்கலாம். அசால்ட்டா இருக்கணும்ங்கறதல்ல, அப்படி இருந்தா ரெண்டு நாள் தான். ரெண்டு நாள் ஆயிருச்சுன்னா உடனே நீங்க என்ன செய்யணும்? வசியத் பண்ணணும். என்ன நம்பி அவன் கொண்டு கொடுத்துருக்கான் 500 ரூபா, ரெண்டு நாள் சும்மா இருக்கலாம், ஆரோக்கியமா இருந்தா தான். மூணாவது நாள் என்ன பண்ணணும்? வசியத் பண்ணணும். என் மனைவி கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி 500 ரூபா அண்ணன் கொடுத்துருக்கிறாரு, நீ நினைவுல வச்சுக்க, எழுதி வைக்கணும். ரெண்டு வேலையை செய்யணும், எழுதி வச்சுக்கிறோமா? இது என்ன கற்பனை பாடம்? இதெல்லாம் ஏன் இதை சொல்றாங்க? உன்னுடைய மரணத்திற்கு முன்னால் நீ மரணமே வந்து முஸ்லீம் என்ற அடிப்படையில் நீ மௌத்தா போறதா இருந்தா இது ஒரு முஸ்லீம் இருக்கணுமே இல்லையா? ஒவ்வொரு முஸ்லீமும் மௌத்தா போகக்கூடிய நேரத்தில் அவன் ஒரு டைரி இருக்கணும். அந்த காலத்திலேயாவது அது பெரிய விஷயம். நீ மொபைல் இருக்குல்ல, நோட்ஸ் எடு, நோட்ஸ் இருக்கா இல்லையா? இன்ன கிழமை இவர்கிட்ட நான் கடன் வாங்கினேன், அல்லது இன்ன கிழமை அவர் என்கிட்ட கொடுத்து வச்சிருக்கிறார், எழுதுனமா இல்லையா? ஏன் எழுதல? இப்படி மூத்தா போனா முடிஞ்சு போச்சு. வேணாதவங்களுக்கு இதெல்லாம் முன்னேற்பாடுங்கிறார். மரணத்திற்குரிய முன்னேற்பாடுன்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு டைரி நம்ம வச்சிருக்கிறோமா? நம்ம டைரி என்னது? சும்மா கற்பனைகளை உட்காந்து எழுது. நாங்கள் அங்கே ஊட்டிக்கு சென்றோம், இங்கே வந்து இங்கே, இதெல்லாமா? இதை செய்யணுமா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதுலையுமே நிதானம். திடீர்னு ஒரு தடவை எழுந்திரிச்சு ஓடுறாங்க, ஜமாத்துல முடிஞ்ச உடனே கட கட கடன்னு ஓடுறாங்க, தாண்டி தாண்டி ஓடுறது சஹாபாக்களுக்கே ஆச்சரியம். திடீர்னு கொஞ்சம் பொறுத்து வர்றாங்க, ரசூலாட்ட கேட்கறாங்க, என்ன திடீர்னு இப்படி ஓடுறீங்க? அப்ப ரசூலா என்ன சொன்னாங்க? காரணத்தை சொல்றாங்க, என் வீட்டில் ஒரு ஆள் வெள்ளி கட்டி கொண்டு வந்து கொடுத்தாரு, எனக்கு கொடுக்கல, ஜக்காத்தா கொடுத்தாரு, அது என் மறந்து போச்சு எனக்கு, அது ரெண்டு நாள் கூட என் வீட்டில் தங்கி விடக்கூடாது, ஏன் நான் அப்படி மோதா போயிடுவேன். மனைவி என்ன பண்ணுவாங்க? ஒரு புருஷன்ட்ட இது கூட இருக்கா, நம்ம சொந்த தான் எடுத்துட்டு போயிடுவான், இப்படி வந்துடக்கூடா, ஒரு வெள்ளி கட்டிங்க, வெறும் வெள்ளி கட்டி ஓடி வந்தாங்களா இல்லையா ரசூலுல்லா? இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கிறோம். அதனால இதெல்லாம் மரணத்திற்கு முன்னால் நாம் பண்ண வேண்டிய ஏற்பாடு. சக்கராத்து ஹாலில் பண்ணிக்கலாம்னு சொல்லி இருக்கக்கூடாது. அது சில பேருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும். சக்கராத்தால் ஒரு வாரம் 10 நாள் மூத்தா இருந்துக்கிட்டு மூத்தா போவான், திடீர்னு மூத்தா போயிட்டோம்னா. அதனால இதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? கவனத்தில் வைத்து. இது மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்கு, ஆனால் இது அடிப்படையான விஷயம். இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு சக்கராத்து வர்ற நேரத்தில் நம்மளுக்கு தெரியும்
திடீர்னு ஒரு ஆள் வந்து நிற்கிது. உலகத்திலே நீங்க அப்படிப்பட்ட ஒரு ஆளை பார்த்துருக்குமா? நூனு நிக்க அப்படியே வாய் பேசாது, உன் கை எங்காது, உன் பக்கத்துல பொண்டாட்டி நிப்பா, உன் பார்வை குருடாய் போயிடும், வாயில சவுண்ட் போட முடியாது, உனக்கு தெரியறது அந்த உருவம் தான், முடிவாயிரும் அவ்வளவு. ஒரு வினாடி கூட வாய்ப்பு கிடைக்காது. வானவர் ஒரு வர இல்லையா, அந்த நேரத்தில் அல்லாஹ் கொடுக்குற ஒரே வாய்ப்பு மூமினாக இருந்தால் களிமா சொல்றானாங்கிறதான். இந்த நேரத்தில் தான் உனக்கு அந்த சிந்தனை வரும். எந்த நேரத்தில்? அப்படி ஒரு புதுசா ஒரு உருவத்தை பார்ப்ப உங்களுக்கே தெரியாது. அப்படி கண்டெல்லாம் பிடிக்க தேவையில்லை, வந்துட்டாரு மலத்து நோத்து வந்துட்டாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த நேரத்தில் நம்மளுக்கு லாயிலா அந்த நினைவு வரும். என்னை படைத்த இறைவன் ரசூலா சொன்னாலே இல்லையா, மூத்தா போற நேரத்தில் நல்லெண்ணம் கொண்டே தவிர மூத்தாகி விட வேண்டாம் அல்லாவை பற்றி. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு கட்டம் ஒரு நாலு நாள் சக்கராத்திலே வந்ததுன்னு வைங்களேன், அவனுக்கு பல சிந்தனை வரும். நம்ம அந்த பாவம் பண்ணமே, இந்த பாவம் பண்ணமே, அல்லாஹ் அதை மன்னிப்பானா, அதை மன்னிப்பானா, சந்தேகம் வருதா இல்லையா? அந்த சந்தேகத்தை அல்லாஹ் பக்கம் திரும்பிறார். இது அல்லாஹ் மன்னிப்பானா மௌத்தா போற நேரத்துல? அதனால அல்லாஹ்வுடைய தூதர் நண்பர்னு சொன்னாங்க. நண்பை என்னத்துக்கு நம்மளை மன்னிக்காம இருக்க போறான்? என் நண்பை என்னத்துக்கு நரகத்திலேயே போடுவான்? நல்ல அல்லாஹ் மன்னிப்பான். இந்த உறுதியான தன்மையோட என்ன செய்யணும்? மௌத்தா போனா இதுதான் ஒரு முஸ்லீம்களுடைய மரணத்தின் சம்பந்தமாக இருக்கக்கூடிய சுருக்கமான செய்திகள். இது சம்பந்தமான விரிவான செய்திகள் ஹதீஸ்களையும் தேடுங்க, உள்ள குட்டிகளுக்கு எடுத்து சொல்லுங்க. அன்பிற்கினிய உலக தமிழ் சொந்தங்களே, புத்தம் புதிய பொலிவுடன் எங்கேயும் எப்பொழுதும் எல்லா பொருட்களும் வாங்க மர்சுகா ஆன்லைன் ஷாப்பிங். எங்களிடம் ஆம்பூர் தொழிற்சாலையில் நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட தோல் சாதன பொருட்களான காலணிகள், ஷூக்கள், பேக்குகள், பெல்ட்டுகள், மணி பர்சுகள், குளிர் சட்டைகள் மற்றும் ஆண்கள் பெண்கள் குழந்தைகளின் அனைத்து வகையான ஆடை வகைகளும் கிடைக்கும். கன்னியாகுமரியில் இயற்கையான முறையில் ரசாயனம் கலக்காமல் தயாரிக்கப்பட்ட சமையல் எண்ணெய் மற்றும் மூலிகை தேங்காய் எண்ணெய் போன்ற அனைத்து வகையான எண்ணெய்களும் கிடைக்கும். கீழ்கண்ட எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்தால் போதும், மொத்தமாகவும் சில்லறையாகவும் உங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும். தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி உண்டு. வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது மர்சுகா ஆன்லைன் ஷாப்பிங்.